அண்ணாமலை என்ற வியாபாரி நேற்று விரித்த கடையில் போனியாகவில்லை என மாற்றுக் கட்சியினர் பிஜேபியில் இணையும் நிகழ்ச்சி ரத்து உரித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலாய்த்து பேசியுள்ளார். நாங்கள் வந்து யாரையுமே வந்து பிஜேபி மாதிரி வலைவீசி பிடிக்கிறது இல்லை. நேற்று கூட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கடை விரிச்சார், அண்ணாமலை என்ற வியாபாரி கடை விரிச்சார். அந்த கடையில் வாங்குறதுக்கு தான் ஆள் யாரும் வரல, கடைக்கும் யாரும் வரல. அது போனியாவாத கடை, அண்ணாமலை கடை வந்து போனியாவாத கடை. அந்த போனியாவாத கடை அது அவங்க கடை, பிஜேபி கடை. அது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி அது அது ஒரு வியாபார கடைன்னு வச்சிங்களா. அது ஆனால் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த மக்களுக்கு தொண்டாற்ற இயக்கம் தான். பொதுவாகவே எல்லோருமே வந்து எங்களை நோக்கி எங்கள் இயக்கத்தில் ஐக்கியமாகிக்கொள்ள அது வர வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் வந்து உங்களை போல தான் நானும் வந்து செய்தி பார்த்தேன். அதனால் நீங்கள் சொல்லாதீங்க ஜெயக்குமார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு. அதனால் வந்து பொறுத்திருந்து பாருங்கள். அதனால் செய்தி உங்களை போல் நானும் தான் பார்த்தேன். அதனால் வந்து பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் எங்களை நோக்கி எல்லோருமே வந்து வரக்கூடிய நிலைமை தான் எதிர்காலத்திலே இருக்கும், நிகழ்காலத்திலே இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.